ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். வாஸ்து சம்பந்தமான விஷயம், ஜோதிடம் சம்பந்தமான விஷயம், ஆன்மீகம் சம்பந்தமான விஷயம், ஆலய விரதங்கள், விசேஷங்கள், பண்டிகைகள், கொண்டாட்டங்கள், இதை போன்ற பல விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு முக்கியமான விஷயம், அக்ஷய திருதியை. இன்றைக்கு அக்ஷய திருதியை. அக்ஷய திருதியை என்றால் என்னென்று எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அக்ஷய திருதி என்றாலே உடனே போய் தங்கம் வாங்க வேண்டும் என்று எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். தங்கம் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, தங்கம் மட்டுமே வாங்குவது அக்ஷய திருதியை இல்லை. அதில் நிறைய விசேஷங்கள் இருக்குது. அக்ஷய திருதியை என்றால் என்ன? அக்ஷயம் என்றால் அல்ல, அக்ஷய பாத்திரம் என்று தேவலோகத்தில் இருக்குது. தேவர்கள் வாழக்கூடிய சொர்க்கத்தில் அல்லது தேவலோகத்தில் அக்ஷய பாத்திரம் இருக்குது. ஜயம் என்றால் குறைவற்றது, அக்ஷயம் என்றால் குறைவற்றது என்ற அர்த்தம். அல்ல அல்ல, குறையாமல் அமிர்தம் வந்திருக்கக்கூடிய பாத்திரத்திற்கு அக்ஷய பாத்திரம். அக்ஷயம் என்றால் குறைவில்லாதது, நிறைந்த பொருள், அல்ல அல்ல குறையாதது, எப்போதும் வந்து கொண்டே இருக்கக்கூடியது. இதுக்குத்தான் அக்ஷயம்னு சொல்கிறோம். அக்ஷய திருதியை, தை மாதத்தில் வரக்கூடிய திருதியை, திதியை அக்ஷய திருதியை என்று ரொம்ப விசேஷமாக. அது என்னையா அக்ஷய திருதியைக்கு என்னென்ன விசேஷம் இருக்குன்னு பாருங்க. பல பேர் தவறாக புரிந்து கொள்வது, அக்ஷய திருதியன்ற அன்றைக்கு தங்கம் வாங்கிறதுக்கு தான் அக்ஷய திருதியை என்று சொல்கிறது. ஆனால் நாங்கள் என்ன செஞ்சாலும் இதிகாசங்கள், புராணங்கள் என்ன சொல்லுதோ அதனுடைய தத்துவார்த்த விளக்கம் என்ன, இந்த மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் ஆராய்ந்து அறிய வேணும். முதலாவது யுகம், 4 யுகங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கலியுகம். முதலாவது யுகத்தை கிருதயுகம் என்று சொல்கிறது. முதலாவது யுகம், அந்த யுகத்தில் பிரம்மா இந்த உலகை படைத்த நாள் இந்த அக்ஷய திருதியை. நாங்கள் வாழக்கூடிய, நாங்கள் வசிக்கக்கூடிய இந்த உலகம் பிரம்மாவால் படைக்கப்பட்ட நாள் அக்ஷய திருதியை. அக்ஷய திருதியைக்குள்ள விசேஷத்தை பற்றி சொல்லுவார். அதே மாதிரி தங்கம் வாங்கிறது மட்டும் இல்லாமல் அக்ஷய திருதியை அன்றைக்கு எதை நீங்கள் வாங்கினாலும் அது பெருகி கொண்டே இருக்கும் என்பது ஐதீகம். அக்ஷய திருதியை அன்றைக்கு நீங்கள் எதை செய்தாலும் அது பெருகி கொண்டே இருக்கும். அதனால் நிறைய பேர் அக்ஷய திருதியை அன்றைக்கு தங்கம் வாங்கினா இந்த வருஷம் பூரா தங்கம் வாங்கி கொண்டே இருக்கலாம், தங்கம் எங்களிடத்துல பெருகி கொண்டு இருக்கும் என்று நினைக்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லை, வாங்கலாம். ஆனால் அது மட்டும் இல்லை, அக்ஷயம் என்பது குறைவற்றது. அதனால் தங்கத்தை வாங்கினா எங்களுக்கு தங்கம் வந்து கொண்டே இருக்கும் என்று நினைக்கிறது அது ஒரு தவறான விஷயம் இல்லை. அதே நேரத்தில் அக்ஷய திருதியை அன்று தானம் செய்தால் எங்களுக்கு தர்மம் பெருகி கொண்டே இருக்கும். இதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். தங்கம் வாங்கினீங்கள் வேறு விஷயம், அக்ஷய திருதியை அன்றைக்கு தான தர்மத்தை செய்தால், தானங்கள் செய்தால் எங்களுக்கு தானத்தினுடைய பலம், புண்ணியம் பெருகி கொண்டே இருக்கும். தங்கம் பெறுகிறதும் ஒரு முக்கியமான விஷயம்தான், ஆனால் அதை விட எங்களுக்கு புண்ணியம் பெருக வேண்டும். அக்ஷய திருதியை அன்றைக்கு புண்ணியமான சில விஷயங்களை செய்தால், உங்களுக்கு புண்ணியம் அதிகமாகி கொண்டே இருந்தால் பாவங்களில் இருந்து நாங்கள் விடுபடலாம். எனவே புண்ணியத்தை பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அக்ஷய திருதியை. அக்ஷய திருதியில் தானம் செய்தால் எங்களுக்கு தர்மம் எங்களுடைய தலையை காட்டும். மகாபாரதத்தில் உங்களுக்கு தெரியும், கர்ணன் படம் பார்த்தாக்களுக்கு தெரியும், கிருஷ்ணன் சொல்ல அர்ஜுனன் விடக்கூடிய ஒவ்வொரு அம்பும் கர்ணனுக்கு பக்கத்தில் வந்து அது மாலையாக மாறி கர்ணன் கழுத்தில் விழுந்து கொண்டே இருக்கும். உடனே அர்ஜுனன் கிருஷ்ணன்கிட்ட கேட்பார், இது என்னடா நான் வஸ்திரம் விட்டால் அந்த வஸ்திரம் போய் அவனுடைய உடம்பை குத்தாமல் மாலையாக போய் கொண்டிருக்குதுண்டா, அவன் செய்த தர்மம் அவனை காக்கின்றது. அந்த மாதிரி அக்ஷய திருதியை அன்றைக்கு நேயர்கள் அனைவரும் உங்களால் முடிந்த அளவு தான தர்மம் செய்தால் அந்த தர்மம் உங்களுடைய தலையை காப்பாற்றும், தர்மம் பெருகி கொண்டே இருக்கும். என்னென்னத்தை தானம் செய்யலாம்? அக்ஷய திருதியை வந்து எப்பவும் சித்திரை மாதம் வெயில் கடுமையாக இருக்கக்கூடியதில் இருக்குது. தானம் செய்யக்கூடிய சில பொருட்களை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது குடையை தானம் செய்யலாம். பிச்சைக்காரர்களாக இருப்பவர்கள் வெயிலில் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பினோம், அவையல் வெயிலில் பயங்கரமாக கஷ்டப்படுவினோம். அவையலுக்கு ஒரு குடையை வாங்கி கொடுத்தா அந்த குடையில் இருந்து, வெயிலில் இருந்து அவர்களை நீங்கள் வாங்கி கொடுத்த அந்த குடை காப்பாற்றும். விசிறி தானமாக செய்வது, பிராமணர்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு விசிறிய தானமாக வாங்கி கொடுங்கோ, அதுவும் அட்சய திருதிய அன்றைக்கு செய்யக்கூடிய விஷயம். பாடப்புஸ்தகங்களை மாணவர்களுக்கு தேவையான படிக்கக்கூடிய உபகரணங்களை தானமாக செய்வது மிகவும் சிறப்பு. எப்பவும் கல்வி என்றது ஒரு முக்கியமான ஒன்று. ஒரு கல்வி வந்து ஒருத்தனை பல தலைமுறையில் காப்பாற்றக்கூடிய சக்தி நிறைந்தது. ஒருத்தனுக்கு அன்னதானத்தை கொடுத்தா அப்போ மட்டும் அவனோட பசி ஆறும். அதே நேரத்தில் கல்வியை தானமாக கொடுத்தா அவனுடைய ஆயுள் பூராக அதை பயன்படுத்தி அவனால் பசியாற முடியும். ஒரு வித்தையை கற்றுக்கொண்டு பசியாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனவே நீங்கள் என்ன செய்றீங்க? பாட புஸ்தகங்கள், கொப்பிகள், பேனைகள், பென்சில், ஸ்கூலுக்கு போகிற பேக், இந்த மாதிரி மாணவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை அட்சய திருதியை என்று நீங்கள் தானமாக செய்யலாம். எந்த ஒரு உணவைக்கும் உகந்தது கிஸ்ட் ஸ்பைசி ஜாம். நீர்த்தான தண்ணி பந்தல் அமைத்து நீர் அல்லது மோர் இந்த மாதிரி விஷயங்களை தானமாக கொடுக்கலாம். தயிர் சாதம் தானமாக கொடுக்கலாம். அட்சய திருதியை அன்றைக்கு கொஞ்சம் வீட்டில் தயிர் சாதம் செய்து அது ஒரு 10-15 பொட்டை உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி பொட்டலமாக கட்டி அதை கொண்டு வீதியில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களுக்கு தானம் செய்தால், அதுவும் அட்சய திருதியை, இந்த தானங்கள் எல்லாம் இப்போ செஞ்சாலும் புண்ணியம், அதிகமான புண்ணியம் அட்சய திருதியை அன்று தானம் செய்வது அதை நடந்தது. அதே மாதிரி ஒரு நல்ல காரியம் தொடங்குறதற்கும் அட்சய திருதியை அற்புதமான நாள். இப்போ நான் என்னத்தை உங்களுக்கு சொல்ல வரேன்டா, அட்சய திருதியை வந்து பல விஷயங்கள் செய்கிறதுக்கு இருக்குது. நாங்கள் ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு தங்கம் வாங்கிறதுல மட்டுமே குறியாக இருக்கிறோம் என்றதை பற்றி தான் நான் சொல்கிறேன். தங்கம் வாங்கினாலும் அது நிறையும். அட்சய திருதியை அன்றைக்கு தங்கம் மட்டும் இல்லை, அரிசி வாங்கலாம், பருப்பு வாங்கலாம், உப்பு வாங்கலாம். இதெல்லாம் எங்களுக்கு குறைவில்லாமல் வந்து கொண்டே இருக்கும்னு நினைச்சிங்கன்னா அந்த பொருட்களை நீங்கள் வாங்கலாம். அந்த வகையில் தங்கம், தங்கத்தை விட சிறப்பு அட்சய திருதியை அன்றைக்கு வெள்ளியில் ஏதாவது வாங்கினீங்களா இருந்தால் அதுவும் உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். சரி, தயிர் சாதம் தானம் செய்யலாம். அட்சய திருதியை அன்றைக்கு சுப காரியங்கள் தொடங்கலாம். ஒரு வீடு கட்ட போகிறோன்னா வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம், வீடு குடிபுறல் செய்யலாம். அதே மாதிரி ஒரு விவாகத்துக்கு பெண்ணு பார்க்குறது அந்த மாதிரி விஷயங்களை தொடங்கலாம். வாகனம் வாங்கலாம், காணி வாங்கலாம். இந்த மாதிரி எண்ணத்தை வாங்கினாலும் அதை வாங்கி கொண்டே இருக்கலாம். சுப காரியங்கள் தொடங்குவதற்கு அட்சய திருதியை ரொம்ப விசேஷமான நாள். அட்சய திருதியை அன்றைக்கு பிராமணர்களை கூப்பிட்டு வீட்டில் ஒரு லட்சுமி ஹோமம் செய்யலாம், ஒரு கணபதி ஹோமம் செய்யலாம், சுதர்சன ஹோமம் செய்யலாம். இந்த மாதிரி யாக பூஜைகள் செய்வதற்கும் அட்சய திருதியை ஒரு அற்புதமான நாள். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தங்கம் மட்டும் இல்லாமல் அரிசி, உப்பு, கருப்பு, மஞ்சள், இதுகள் எல்லாம் அட்சய திருதியைக்கு வாங்கினீங்க தங்கம் வாங்கினாலும் சரி வாங்காட்டியும் சரி இதையும் சேர்த்து வாங்குங்கள். அரிசி, உப்பு, மஞ்சள் இந்த மாதிரி மங்களகரமான பொருட்களை அட்சய திருதியை அன்றைக்கு வாங்கினால் நீங்கள் அந்த வருஷம் பூராக மங்களகரமாக இருப்பீர்கள். அதே நேரத்தில் அட்சய திருதியோட சிறப்பை பற்றி சொல்கிறேன்னு கேளுங்க. குசேலருக்கு கிருஷ்ணன், குசேலர் கிருஷ்ணனுடைய கதை உங்களுக்கு தெரியும். கிருஷ்ணனை பார்க்க குசேலர், அவர் ரொம்ப வறுமையில் இருந்தவர், அவர் போய் கிருஷ்ணனை சந்தித்து அவருக்கு அவளை கொடுத்த நாள் அட்சய திருதியை. குபேரன் அதாவது குசேலரை பணக்காரனாக்கினான், கிருஷ்ணன் வந்து குசேலரை பணக்காரனாக்கிய நாள் அட்சய திருதியை. அந்த கதை உங்களுக்கெல்லாம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஆதி சங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் படித்த நாள் அட்சய திருதியை. அட்சய திருதியை அன்றைக்கு கனகதாரா ஸ்தோத்திரத்தை படிக்கிறது ரொம்ப விசேஷம். ஆதிசங்கரர் வந்து சின்ன பையனாக இருக்கிற காலத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் பிச்சை எடுத்து கொண்டு வந்தார். ஒரு வீட்டுக்கு முன்னுக்கும் பிச்சை எடுக்க நின்றார். அந்த வீட்டில் உள்ள அம்மா ஓடியந்து பார்த்தா, ஆஹா, பிச்சை எடுப்பதற்கு சங்கரர் வந்திருக்கிறாரே, ஏதாவது கொடுப்போம்னு வீட்டில் போய் பார்த்தா வீட்டில் ஒன்றுமே இல்லை. அரிசி இல்லை, உப்பு இல்லை, பருப்பு இல்லை, புளி இல்லை, எதுவுமே இல்லை. ஐயோ, இவரை வெறுங்கையாரோ அனுப்பக்கூடாதே, ஏதாவது கொடுக்கணும் என்று பார்த்தா ஒரே ஒரு நெல்லிக்கனி இருந்தது. அந்த நெல்லிக்கனியை கொண்டு ஆதிசங்கரருடைய அந்த பிச்சை பாத்திரத்தில் போட்டார். அதை கண்ட ஆதிசங்கரர் மனம் உருகி, இந்த அம்மா இவ்வளவு கஷ்டப்படுதேன்னு கனகதாரா ஸ்தோத்திரத்தை படித்தோன்னு தங்க நெல்லிக்கனிகள் தங்க நெல்லிக்கனியாக மலையே பொழிந்து அந்த அம்மா ஒரே நிமிஷத்தில் கோடீஸ்வரி. தங்கத்தினால நெல்லிக்கனிகள் மலை மாதிரி பெஞ்சுதான், அவ்வளவு வந்தது. எதை செஞ்சார்? கனகதாரா ஸ்தோத்திரத்தை ஆதிசங்கர் படித்தார். அப்போ ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் படித்து தங்க நெல்லிக்கனை மலையாக பெய்ந்தது, கூரையை பிச்சு கொண்டு தெய்வம் கொடுத்ததுன்ற மாதிரி அந்த அம்மாவுக்கு பணம் வந்து சேருது. அதுவும் இந்திய அட்சய திருதியை தினத்தில் அதனால் அட்சய திருதிய தினத்தில் கனகதாரா ஸ்தோத்திரம் படித்தால் உங்களுடைய பண வறுமை கடன் தொல்லைகள் இல்லாமல் போகும். அது ஒரு விஷயம். அதே நேரத்தில் பகீரதன் கங்கையை கொண்டு வந்த நாள். கங்கை என்கின்ற நதி இப்போ காசியில் கங்கா நதி ஓதிக்கொண்டு இருக்குது. கங்கை பலவிதமான புண்ணியத்தை தரக்கூடிய நதி, பாவத்தை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நதி. அந்த கங்கை நதி ஆகாய கங்கை. எங்கே சொர்க்கலோகத்தில் தான் அந்த கங்கை, தேவலோகத்தில் தான் கங்கை ஓதிக்கொண்டிருந்தது. அந்த தேவலோகத்தில் ஓடிய கங்கை தன்னுடைய முன்னோர்களின் சாபம் நீங்க வேண்டும் என்று பகீரதன் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் அந்த கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த நாளும் இந்த அட்சய திருதியை. பாருங்க, இப்போ அட்சய திருதியை எவ்வளவு சிறப்பு மிக்கதுண்டு. சங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் படித்தது அட்சய திருதியை, கங்கை பூமிக்கு வந்ததும் அட்சய திருதியை. அட்சய திருதியை தினத்தன்று தான் கங்கை பூமிக்கு வந்தது. அதே நேரத்தில் அன்னபூரணி காசியில் சிவனுக்கு பிச்சையிட்டதும் அட்சய திருதியை. இப்படி அட்சய திருதியைக்கு நிறைய விசேஷங்கள் இருக்குது. அட்சய திருதியை நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடி நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.